ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு இளநரை, அதாவது நரைமுடி, சீக்கிரமே இளமை பருவத்திலே வரக்கூடியதா இளநரை அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு ஸ்கூல் படிக்கும் போதே, காலேஜ் படிக்கும் போதே வந்து இந்த இளநரை வந்து வர ஸ்டார்ட் ஆயிருது. இளநரை வர்றதுக்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஜெனட்டிக் எரரா இருக்கலாம். போதுமான விட்டமின்ஸ் மற்றும் விட்டமின்ஸ் டி வந்து அவங்களுக்கு உடலுக்கு கிடைக்காம இருக்கலாம். இல்ல உடல்ல வந்து தேவையற்ற உணவுகளால பித்தம் வந்து அதிகமாகலாம். இந்த மாதிரி பல காரணங்கள்னால உங்களுக்கு வந்து அந்த இளநரை வருது. இந்த இளநரைய நம்ம உள்புறமாகவோ வெளிப்புறமாகவோ ரெகுலராகவோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில முறைகள் மூலமா இந்த இளநரை வராம தடுக்க முடியும். உங்களுக்கு 90 வயசானாலும் 100 வயசானாலும் அந்த இளநரைன்ற ஒண்ணு வந்தாம உங்களால தடுக்கிறதுக்கு இயற்கையில வழிவகை உண்டு. சோ அத பத்தின ஒரு சிம்பிள் டிப்ஸ் ஒரு 3 தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். இதை வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நரைமுடி பிரச்சனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நரைமுடிய வராது. சரி, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து நம்ம வெளிப்புற மெத்தட், நம்ம வந்து குளிக்கும் முறை. இதுக்கு என்னென்ன வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் கடுக்காய் பவுடர். நீங்க கடுக்காயா வாங்கி அடிச்சு பவுடர் ஆக்கி நீங்க வீட்லயே வந்து ரெடி பண்ணிட்டாலும் சரி, இல்ல கடுக்காய் பவுடர் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க அதுவும் வந்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஆன்லைன்ல பை பண்ற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ அந்த லிங்கை செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயும் பை பண்ணிக்கலாம். கடுக்காய் பவுடர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் டீ தூள் எடுத்து 100 ml, அதாவது ஒரு டம்ளர் தண்ணியில அந்த ஒரு ஸ்பூன் டீ தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சு அதை ஹாஃப் டம்ளரா மாறினதுக்கு அப்புறம் அதை இறக்கிருங்க. பாதிக்கு பாதி குறைஞ்சிடணும், ஃபுல் டிகாஷன் ஆயிரணும். சோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, சோ அதை எடுத்து இதுல வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி நைட்டு அப்படியே வந்து வச்சிருங்க. இதை எப்ப ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க. அடுத்த நாள் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். அடுத்த நாள் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன கண்டிஷன்னா, அந்த ஹேர்ல வந்து ஆயில் எதுவும் நீங்க தேய்ச்சிருக்க கூடாது. ஹேர் வந்து ட்ரையா இருக்கணும். அதாவது நீங்க ஆல்ரெடி வந்து தலைக்கு குளிச்சிருந்தீங்கன்னா இந்த ஹேர் வந்து ட்ரையா இருக்கும். அந்த ஹேர்ல இந்த டீ தூள் பிளஸ் கடுக்காய் பவுடர், அதாவது டிகாஷன் கடுக்காய் பவுடர் கலந்த அந்த கலவைய எடுத்து ஸ்கால்ப்ல படாம உங்களோட ஹேர்ல எல்லா பக்கமும் நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes கழிச்சு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது சீயக்காய் மட்டும் யூஸ் பண்ணுங்க. சோப்போ ஷாம்புவோ எதுவுமே வந்து போட வேணாம். இது வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இத பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முத இருக்கக்கூடிய நரைமுடி வந்து ப்ரௌன் கலர்ல மாறும். அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு டார்க் ப்ரௌன்ல மாறி அப்புறம் பிளாக்கா மாறும். சோ இதுதான் வந்து இதனுடைய ப்ராசஸ். கன்ஃபார்ம்டா மாறும், எல்லாத்துக்குமே மாறும். சோ இதை வந்து நீங்க தொடர்ந்து வந்து வெளிப்புறத்துல நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இளநரை வந்து பிளாக் ஹேரா வந்து மாறும். சோ இது போக, ஆனா இதை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். இது போக இன்டேக்கா எடுத்துக்கணும், நம்ம சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய், இன்னொன்னு வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது ரெண்டையும் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிட்டு நீங்க மிக்சியில போட்டு அடிச்சு சாராக்கி அது கூட வந்து தண்ணீர் சேர்த்து நீங்க குடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, வாரத்துல 2 நாள் ஆனாலும் சரி, 3 நாள் ஆனாலும் சரி, இல்ல வாரத்துல 1 நாள் ஆனாலும் சரி, இதை வந்து நீங்க வந்து ரெகுலரா, இல்ல நீங்க மார்க்கெட் போற அன்னைக்கா இருந்தாலும் சரி, ரெகுலரா வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். சோ இது வந்து இன்டேக் எடுத்துக்கிறது ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஹேர் பிளாக் ஆகுறதுக்கும், ஹேர் க்ரௌத்துக்கும், முடி உதிராம தடுக்கிறதுக்கும் கூட ரொம்பவே நல்லது. சோ இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து செகண்ட் டிப்ஸ். தேர்ட் டிப்ஸ் வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்றது. ஆல்ரெடி இதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்றது. சோ கரிசலாங்கண்ணி பொடியை வந்து நாட்டு மருந்து கடையில நீங்க வாங்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 லிட்டர் எடுத்துக்கலாம். 50 கிராம் கரிசலாங்கண்ணி பொடியை நீங்க அதுல போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை பத்தின தனி வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இப்ப நீங்க பாக்குறதுதான் வந்து அதனுடைய வீடியோ. இதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். கரிசலாங்கண்ணி பவுடர் வாங்குறதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன். சோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரெகுலரா நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் தலைக்கு தடவுங்களா, சோ அதுக்கு பதில் இந்த கரிசலாங்கண்ணி ஆயில வந்து ஹேர் ஆயில நீங்க அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே இந்த முடி பிரச்சனை பத்தி நீங்க கவலைப்படணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த மூளை வந்து தொடர்ந்து அன்றாட லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சோ முடி வந்து எப்பயுமே கருமையா இருக்கும், அடர்த்தியா இருக்கும், முடி உதிராது, முடி கருப்பாவே இருக்கும். சோ இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். இருக்கையில எதாவது ஈஸி அப்படின்னு பாத்துட்டு தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்றேன்.
அதே மாதிரி பெஸ்ட் ரிசல்ட் தரக்கூடியதாகவும் இந்த மூணு மெத்தடுமே வந்து இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி இதை பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல புதுசா ஒரு மருத்துவ டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். nextday360@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அதை அனுப்பலாம். நான் வந்து அதை வீடியோவா பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் தமிழ் நண்பர்கள் அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா ஆகும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.